Hi friends, welcome to SVH Hobbies Tamil. இந்த வீடியோல வீட்ல இருக்க பொருள் வெச்சி எப்படி ஒரு பவுச் செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இந்த gift box, dresses வாங்கும்போது தருவாங்கலையா அந்த box, next ஒரு small piece cardboard, next வந்து பாத்தீங்கன்னா scissor, gum, அப்படி gum உங்ககிட்ட இல்லனா டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். next இந்த cover. இப்போ நான் 22, 19 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இத கட் பண்ணிக்கலாம். பாருங்க நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு கார்ட்போர்டு எடுத்து ஒரு மீடியம் சைஸ்க்கு சர்க்கிள் 2 சர்க்கிள் வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். A4 ஷீட் நான் yellow கலர் எடுத்துருக்கேன். அது வந்து சைஸ் வந்து நமக்கு பத்தாது, அதனால 2 ஷீட் வந்து நான் ஜாயின் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த சர்க்கிளுக்கு வந்து நம்ம ஒட்ட போகிறோம், ஸோ அதுக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்மால் பீஸ் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஓரங்களில் இருக்க எக்ஸ்ட்ராஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டு அதை கம்மு அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 22, 19 கட் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம இந்த எல்லோ கலர் ஷீட்டில் நம்ம கட் பண்ணி ஒட்ட போகிறோம். பாருங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 4 சைடும் வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் அந்த ஓரங்களை வந்து கட் பண்ணாதீங்க. நாங்கள் தெரியாமல் கட் பண்ணிட்டால் நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவர் எடுத்து அதுக்கு அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இந்த கவர் வேணாம், ஏன்னா கவர் இருந்துச்சுன்னா நம்ம க்ளூ கன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட க்ளூ கன் இல்லைன்னா நீங்கள் இந்த கவரை பேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் அந்த பேப்பரோடைய விட்டுருங்க. இந்த கவரை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. கவர் யூஸ் பண்ணுற மாதிரியாக இருந்தால் நீங்கள் க்ளூ கன் வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இருந்தாலுமே நம்ம க்ளூ கன் யூஸ் பண்ணால் தான் இது பேஸ்ட் பண்ண முடியும், ஏன்னா அப்புறமா காஞ்சதுக்கப்புறம் வந்துடும். ஸோ நீங்கள் இந்த கவரை வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த பேப்பரோடைய கூட நம்ம செய்யலாம், அதுவும் நல்லா இருக்கும். ஸோ க்ளூகன் இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செய்யாமல் இருக்காதீங்க. இந்த கவரை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த பேப்பரை யூஸ் பண்ணி நம்ம இந்த பவுச் ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள் எல்லா சைடும் வந்து நான் பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் நிறைய பேப்பர் கிராஃப்ட் வால் ஹேங்கிங் செஞ்சுருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் என் சேனலில். இப்போ இந்த ஓரங்களில் வந்து கட் பண்ணாதீங்க. நான் கட் பண்ணிட்டேன், அதை தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 2 ரவுண்டு பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, எல்லோ கலர் A4 ஷீட், அது எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த இதில் வச்சு கீழே வச்சுக்கோங்க. வச்சு இந்த சைட் கொஞ்சம் அந்த சைட் கொஞ்சம் ஃபுல்லும் பேஸ்ட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கேப் விடுங்க. இப்போ இதுக்கு மேலே அதுக்கு முன்னாடி A4 எல்லோ கலர் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், அந்த உள்ளே இருக்கிறது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு க்ளூகன் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நீங்கள் இந்த கவர் இல்லைன்னா நீங்கள் கம் யூஸ் பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். பாருங்கள் இப்போ இந்த கவர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ நான் த்ரெட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். க்ளூகன் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட் வந்து காஞ்சதுக்கப்புறம் வெளியே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஊசி நூல் வச்சு லைட்டாக தைச்சி விட்டுக்கோங்க. அந்த மணியாண்டை கூட நீங்கள் தைச்சி விட்டுக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அது வெளியில் வந்துருச்சு நம்ம எவ்வளோ தான் பேஸ்ட் பண்ணாலும். ஸோ நீங்கள் ஒரு ஊசி நூல் எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சூப்பராக அழகாக இருக்கும். லேஸ் இருந்துச்சு, அது வந்து எல்லா சைடும் நான் கவர் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். பாருங்கள் நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லான பவுச் ரெடி.